ஹே காய்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஓப்போ என்கோ ஆப் 3 ப்ரோ அண்ட் தென் ஃபியோ JD1 இந்த ரெண்டு டிவைஸுக்கான கம்பேரிசன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஓப்போ என்கோ ஆப் 3 ப்ரோ, ஸோ TWS அண்ட் இது வந்து ஒரு 4K to 5K ப்ரைஸ். பட் இந்த IEMs வந்து பார்த்தீங்கன்னா 1500 ப்ரைஸ் கேட்டகரி தான். ரெண்டுத்துக்குமே ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் நல்லாவே இருக்குது. ஆனால் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வைஸ் எது பெஸ்ட்டுன்றதை பார்க்க போகிறோம். அண்ட் மற்ற விஷயம் லைக் IEMs வெஸ் TWSன்னு பார்க்கும்போது, ஸோ இது ரெண்டுத்துக்கு கம்பேர் பண்ணும்போது எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் இதோட சவுண்ட் செட்டிங்ஸ் என்ன வச்சிருக்கேன்றதை சொல்லிடுறேன். ஓப்போ என்கோ ஆப் 3 ப்ரோ பொறுத்த வரைக்கும் நான் செட்டிங்ஸில் போயிட்டு எல்டாக் கோடக் வந்து எனபிள் பண்ணியிருக்கேன். அண்ட் ஹைரஸ் ஆப்ஷனும் வந்து இருக்கும், அதையும் எனபிள் பண்ணிட்டேன். அண்ட் நான் மோஸ்ட்லி நான் யூஸ் பண்ண சாங்ஸ் எல்லாமே வந்து 24-bit ஆடியோவாக யூஸ் பண்ணேன். அண்ட் நான் வந்து ஆப்பிள் மியூசிக் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ ஆப்பிள் மியூசிக் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் செட்டிங்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா ஸோ ஆடியோ குவாலிட்டி இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு மொபைல் டேட்டா ஸ்ட்ரீமிங், ஒய்ஃபை ஸ்ட்ரீமிங் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே வந்து ஹையரஸ் லாஸ்ல செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது வந்து ALAC ஆப்பிள் லாஸ்லெஸ் ஆடியோ கூட. ஸோ 24-bit 192 kHz வரைக்கும் சப்போர்ட் வந்து அது பண்ணும். பட் சாங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 24-bit 46 kHz, 48, 96 kHz இந்த மாதிரி சப்போர்ட் உள்ள சாங்ஸ் கேட்கும் போது இன்னும் குவாலிட்டி நல்லா இருக்கும். அண்ட் ஓப்போ என்கோ ஆப் 3 ப்ரோல எல்டாக் கோடக் எனபிள் பண்ணிட்டு அண்ட் பிளஸ் கோல்டன் சவுண்ட் எனபிள் பண்ணேன். ஸோ நீங்கள் வியர் பண்ணும்போது உங்கள் ஃபிட்டிங்க்கு ஏற்ற மாதிரி உங்கள் இயர் கேனல் வழியாக சவுண்ட்ஸ் எப்படி ஃப்ளோ ஆகும், எவ்வளோ எந்த சவுண்ட்ஸ்லாம் வந்து கேட்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் டெஸ்ட் பண்ணுறது மூலிமா கோல்டன் சவுண்ட் எனபிள் பண்ணிட்டேன்னா இன்னும் வந்து ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் அந்த ஓவரால் சவுண்ட்ஸ் அதிகமாகுது, சவுண்ட்ஸ் டீட்டெயிலிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து என்கோ ஆப் 3 ப்ரோவில் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. பண்ணதுக்கப்புறமா நான் இப்போ ஆடியோ ஹியர் பண்ணும்போது ஸோ வோக்கல்ஸோட கிளாரிட்டி ரொம்பவே ஷார்ப்பாக அண்ட் சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் வால்யூம் லெவல் ரொம்ப வெரி ஹை வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் அண்ட் பேக்ரவுண்டில் வர சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு கேட்கும். அண்ட் ஈவன் இப்போ ஒரு சிங்கர் வந்து பாடுறாங்கன்னா அவங்களோட ப்ரீத் இருக்குது பாருங்கள், அந்த ப்ரீத் கூட ஒரு சில சாங்ஸில் வந்து கேட்கும். அண்ட் ப்ளஸ் வந்து சின்ன சின்ன சவுண்ட்ஸ் கூட உங்களால் வந்து ஹியர் பண்ண முடியும். அண்ட் இந்த ஓப்போ என்கோ ஆப் 3 ப்ரோ ஒரு ஃப்ளாட் இல்லை ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சரில் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் பேஸுக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, பேஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் ரியல்மி 1+ இருக்கிற அளவுக்கு அந்தளவுக்கு ஒரு பூம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸாக கொடுக்கல இவங்க இந்த வாட்டி. ஏன்னா வந்து இவங்க பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சருக்கு போயிருக்காங்க. ஸோ மெயினாக வோக்கல் ட்ராக்ஸ்லாம் கேட்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ நீங்கள் இந்த IEMs வந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த IEMs என்கோ ஆப் 3 ப்ரோக்கும் உள்ள மெயின் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஓவரால் வால்யூம். நான் ஆல்ரெடி வந்து என்கோ ஆப் 3 ப்ரோலே வெரி ஹை வால்யூம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன்ல, பட் இந்த ஃபியோ JD1 IEMல இதை விட வெரி ஹை வால்யூம் இருக்குது. அண்ட் வோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கிளாரிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அண்ட் இப்போ நான் வந்து எப்படி ஒரு சாங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு சிங்கர் பாடுறாங்கன்னா அவங்களோட ப்ரீத் சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும், அவங்க லைட்டாக வந்து அந்த மூச்சு இப்படி இழுத்து பாடுறாங்கன்னா அந்த சவுண்டு கூட உங்களுக்கு அந்த ப்ரீத் சின்ன சவுண்டு கூட உங்களுக்கு கேட்கும்னா இதில் வந்து இன்னும் வந்து அந்த சவுண்ட்ஸ் வந்து இன்னும் ரொம்ப கிளாரிட்டியாக இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயிலிங் இருக்கும் அந்த சவுண்ட்ஸில். அண்ட் மெயினாக இதில் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னா இப்போ நார்மலாக இதிலலாம் வந்து அந்த பேக்ரவுண்டில் ஒரு ஒரு பீட் எஃபெக்ட் வருது, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் அதெல்லாம் நல்லா கேட்குதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இதில் எப்படி கேட்கும்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் சவுண்ட்ஸ் கேட்குது பார்த்தீங்களா, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டே வந்து உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். ஸோ அந்த ஒரு சவுண்டு வந்து இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னும் போது இந்த சவுண்டு வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்லேருந்து வருமே, ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபீல் ஆகும். ஸோ அந்தளவுக்கு சவுண்டு ரீப்ரொடக்ஷன் அந்தளவுக்கு ஒரிஜினாலிட்டியாக வந்து இருக்கும். ப்ளஸ் பவர்ஃபுல்லாகவும் இருக்குது, அந்த பேஸ் எல்லாமே வந்து பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த ஒரு ஷார்ப் வோக்கல்ஸ் வந்து இருக்குது, வெரி ஷார்ப் வோக்கல்ஸ். அண்ட் சவுண்ட்ஸும் வந்து நல்லா வெரி ஹை வால்யூம் இருக்குது. ஸோ இதில் 100% நீங்கள் கேட்க முடியாது, பட் நான் கேட்டேன். ஸோ இதோட 100% வால்யூமோட இதோட 100% வால்யூம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. பட் நீங்கள் 50-60% வால்யூமில் கேட்டாவே கண்டிப்பாக என்எஃப் தான். அதிலே வந்து வோக்கல்ஸ் வந்து உங்களுக்கு நல்ல கிளாரிட்டியோட வந்து இருக்கும். ப்ளஸ் இந்த JD1 IEMல 3.5 ஜாக் அண்ட் டைப் சி IEM வந்து இருக்குது. நான் டைப் சி வேரியன்ட், ஸோ அதில் இன்பில்ட் டாக் அண்ட் DSP சப்போர்ட் இருக்குது. ஸோ DSP இருக்கிறதுனால இதுலேயும் EQ செட்டிங் வந்து நீங்கள் சேஞ்ச் ஓவர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஓப்போ என்கோ ஆப் 3 ப்ரோவில் EQ வந்து ஒரு நார்மல் EQ தான் செட் பண்ண, பேஸ் பூஸ்ட் வந்து செலக்ட் பண்ணல. ஆனால் நார்மல்லே வந்து பேஸ் வந்து இதில் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இதோட பேஸ் கம்பேர் பண்ணும்போது இதில் பேஸ் வந்து நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு ஃப்ளாட் சவுண்டு ஒரு பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் விரும்புகிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்கோ ஆப் 3 ப்ரோவும் உங்களுக்கு கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை பண்ணும். அண்ட் ஒரு விதத்தில் சவுண்ட்ஸ் வைஸ்லாம் பார்க்கும் போது கிளாரிட்டி வைஸ்லாம் பார்க்கும்போது ஸ்லைட்டாக IEMலே வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ அடுத்து சவுண்டு தவிர்த்து வேற என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்குது, ஏன்னா இது வந்து 4K to 5K இதில் இன்னும் அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கும்ல. ஸோ நெக்ஸ்ட் வந்து ANC எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இதில் 49 dB ANC இருக்கிறதுனால வியர் பண்ணோன்னே ஆட்டோமேட்டிக்காக பேக்ரவுண்டில் உங்களை சுற்றி என்ன நாய்ஸ் இருக்கோ அதெல்லாம் நல்லாவே கம்மி பண்ணுது. இதில் ANC கிடையாது, பட் இருந்தாலும் இதோட ஃபிட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஒன்ஸ் நீங்கள் வியர் பண்ணும் போது உங்கள் இயர் கேனலே பிளாக் ஆகிடும்.
ஸோ தட் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களை சுற்றி இருக்கிற நாய்ஸ் எல்லாமே வந்து கம்மியான மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் இன்டோரில் ஃபேன் நாய்ஸ் வச்சுட்டு நான் செக் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இது நான் வியர் பண்ணேன்னா அந்த மெக்கானிக்கல் நாய்ஸ் ஃபுல்லாகவே காணாமல் போயிடுச்சு. ஒன்லிஸ்னு ஒரு அந்த ஒரு ஏர் நாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. அண்ட் சிமிலராக வந்து ஓப்போ என்கோ ஆர் த்ரீ ப்ரோவில் நான் ஏன்சி ஆன் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த ஒரு ஏர் நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்க தவிர, ஸோ ஐஎம்ஸ்லேயும் அந்த உங்களை சுற்றி இருக்கிற நாய்ஸ் கொஞ்சம் கம்மி பண்ணுது. அண்ட் அவுட்டோரில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்கோ ஆர் த்ரீ ப்ரோ தான் பெஸ்ட்னு சொல்லுவேன். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா என்கோ ஆர் த்ரீ ப்ரோ உங்களுக்கு வியர் பண்ணுறதுக்கு லைட் வெயிட்டில் இருக்கும். அண்ட் இதில் அந்த ஏன்சி டெக்னாலஜி இருக்கிறதுனால உங்களுக்கு அது இன்ஸ்டன்ட்லி அது வந்து உங்களுக்கு சுவிச் ஓவர் ஆகும். ஸோ திடீர்னு அந்த சவுண்ட்ஸ் வந்து அவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்கும், அது அப்படியே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகுறதும் ஒன்ஸ் இயர்பட்ஸ் எடுத்ததுக்கப்புறமா ஸோ ரியல் வேர்ல்டில் இவ்வளோ சவுண்ட்ஸ் இருக்கா அப்படின்றது உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நான் வந்து ஒரு டிராஃபிக்லேருந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது என்கோ ஆர் த்ரீ ப்ரோ வந்து பெஸ்ட்டு ஏஎன்சிக்கு. அண்ட் ப்ளஸ் காலிங் வைஸ் பார்க்கும்போது, ஸோ காலிங்க்கு நீங்களே வந்து கால் டெஸ்ட் வந்து இப்போ கேட்டு பாருங்கள். ஸோ நான் வந்து இப்போ வந்து கால் டெஸ்ட் வந்து எப்படின்னா ரெண்டுத்துமே சேம் சுச்சுவேஷனில் வந்து நான் யூஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறமா, ஸோ இப்போ நான் காலிங் வந்து அந்த சாம்பிள்ஸ் எப்படி வச்சிருக்கேன்னா, ஸோ லெஃப்ட்டுக்கு வந்து என்கோ ஆர் த்ரீ ப்ரோவோட ஆடியோ கேட்கும், ரைட்டில் வந்து ஃபியோ ஜேடி ஒன்னோட ஆடியோ கேட்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி நீங்கள் அந்த ஆடியோ சாம்பிள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும் ரெண்டுத்துல எது வந்து காலிங்க்கு பெஸ்ட் அப்படின்ட்டு. இப்போ நீங்க கேக்குற ஆடியோ என்கோ ஆர் த்ரீ ப்ரோ டிடபிள்யூஎஸ் இயர்பட்ஸ்ல இருந்து வர வாய்ஸ் கால் ஆடியோ. சோ நான் வந்து சைலன்ட் ரூம் வந்த கால் எடுத்துட்டு இருக்கேன். என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி வால்யூம் லெவல் எந்த அளவுக்கு கேக்குது பாருங்க. அண்ட் பேக்ரவுண்ட்ல எது கேது நாய்ஸ் இருக்காது. சோ உங்களுக்கு எது நாய்ஸ் கேக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல. வெல் गाइस இப்போ நான் வந்து ஒரு ரெபல் गाइस கேக்குற ஆடியோ வந்து ஒரு ஜேடி வாய்ஸ் கேக்குறதா. சோ இப்போ அவங்க வந்து மெயின் ரோட்ல மெயின் ரோட்ல இருக்கு. சோ இப்போ என்னோட வாய்ஸ் நல்லா இருக்கு. சோ நான் பேக் இப்போ நான் பேசுறது என்னோட வாய்ஸ் கிளாரிட்டி அதுல எந்த அளவுக்கு இருக்கு. அண்ட் நான் பேசுற பேக்ரவுண்ட்ல வேல்யூ மொபைல் இருக்கு. தெரியும். அண்ட் ஃபியோ ஜேடி ஒன் ஐஎம் வேணும்னா நீங்கள் இன்டோர் மட்டும் தான் கால் பேசுவீங்கன்னா, ஸோ நீங்கள் இதை வந்து பிக் பண்ணிக்கலாம். போத் ஏஎன்சி வித் காலிங் எக்ஸ்பீரியன்ஸில் என்கோ ஆர் த்ரீ ப்ரோ தான் பெஸ்ட்டு. அண்ட் அடுத்து லேட்டன்சி. ஸோ லேட்டன்சி வைஸ் பார்க்கும்போது ஸோ கண்டிப்பாக வந்து ஜேடி ஒன் இதுதான் வந்து இந்த பிளாஸ்டர்னு சொல்லணும். அண்ட் நான் ஆக்சுவலாக இந்த ஐஎம்மையும் கனெக்ட் பண்ணிட்டேன், என்கோ ஆர் த்ரீ ப்ரோவும் கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ ரியல்மி ஃபோன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீச்சர் இருக்கும், ரெண்டு டிஃப்ரெண்ட் டிவைஸ் ஒயர்டு அண்ட் ஒயர்லெஸ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரே ஆடியோ வந்து ரெண்டு டிவைஸ்லேயும் ப்ளே பண்ணலாம். ஸோ அப்படி நான் ப்ளே பண்ணும்போது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நான் ஆடியோ ட்ராக் கேட்கும் போது ஸோ இதில் அந்த ட்ராக் வந்து நல்லா ஃபார்வேர்டில் போயிட்டுருக்கு. சாங்கோட லிரிக்ஸ் இதில் ஃபஸ்ட்டு கேட்குது, அதுக்கப்புறமா தான் இதில் கேட்குது. ஏன்னா இதில் அந்தளவுக்கு வந்து ஜீரோ லேட்டன்சியில் இருக்கிறனால சீக்கிரமாக வந்து அந்த ஆடியோ பிக்கப் பண்ணிக்குது. இதில் வந்து கொஞ்சம் டிலே இருக்குது. ஸோ நான் கேமிங் செக் பண்ணல, ஆனால் கண்டிப்பாக லேட்டன்சி வந்து உங்களுக்கு ஐஎம்ஸில் தான் வந்து ஜீரோ லேட்டன்சியில் வந்து இருக்கும். இது ஒயர்லெஸ்ன்றதுனால லேட்டன்சியில் கண்டிப்பாக டிலே இருக்கும். அண்ட் அடுத்து மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா பேட்டரி. ஸோ ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் டேரக்ட் கனெக்ஷன், ஸோ உங்களுக்கு பேட்டரியை பற்றி எந்த கவலையும் இல்லை. ஃபோனில் சார்ஜ் ஜீரோ ஆகிற வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆனால் என்கோ ஆர் த்ரீ ப்ரோ பொறுத்த வரைக்கும் பேட்டரி பொறுத்த வரைக்கும் ஒரு பிக்கஸ்ட் சேலஞ்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா எல்லா டிடபிள்யூஸ்லையுமே பேட்டரி ஒரு சேலஞ்ச் தான். ஸோ அண்ட் ஐஎம்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஸோ ஐஎம்ஸ் தான் வின்னர். அண்ட் இந்த என்கோ ஆர் த்ரீ ப்ரோ பற்றி நம்ம ஆல்ரெடி பேட்டரி டெஸ்ட் வீடியோலாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் ஐ கார்டில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் வந்து சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் சொன்னலை, அதுபடி கேட்டோம் அப்படின்னா 2.5 மணி நேரம் தான் உங்களால் கேட்க முடியும். அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் மறுபடியும் கேஸில் வச்சா 1 hour 10 minutes கிட்ட நீங்கள் வெயிட் பண்ணணும். ஏன்னா ஏன்னா அப்போ தான் அகைன் இயர்பட்ஸ் திருப்பி ஃபுல்லாகும், திரும்ப நீங்கள் வந்து கேட்க முடியும். இப்போ இந்த செக்மெண்ட்டில் பார்க்கும்போது கண்டிப்பாக ஐஎம் இந்த ஜேடி ஒன் மாடல் தான் பெஸ்ட் சாய்ஸ். அண்ட் அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிற கேட்டகரி பார்த்தீங்கன்னா ஈஸ் ஆஃப் ஆக்சஸ். ஸோ இது வந்து ரொம்பவே முக்கியம் நம்மளுக்கு. ஸோ நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ இப்போ நான் நினச்சேன்னா இந்த இயர்ஃபோனை இப்படி எடுத்து டக்குன்னு வந்து என்னால் வந்து ரெண்டு இயர்ஃபோனையும் டக்குன்னு வந்து ஒரு வித்தின் ஒரு 5 seconds வந்து வியர் பண்ண முடியும். பட் இதுவே வந்து இந்த ஐஎம்ஸ் நம்ம வியர் பண்ணணும் போது ஸோ ஃபஸ்ட்டு ஒயரை சொருவணும். ஸோ அப்புறம் வந்து இந்த இயர் ஹூக்கை வந்து இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்படி இன்சர்ட் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடும் வந்து நம்ம வந்து பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு டைம் தேவைப்படும். அண்ட் அதே மாதிரி ஸோ நம்ம அவுட்டோரில் ஒரு ரஷ்ஷான இடத்துலலாம் போகிறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஒப்போ என்கோ ஆர் த்ரீ ப்ரோ மாதிரி ஒரு ஒயர்லெஸ் இயர்பட்ஸ் யூஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். எங்கே வேணால் நம்ம போகலாம், நல்ல ஒரு ஃபிட்டிங் இருக்குன்ற பட்சத்தில். பட் இது பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒயர் வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு லூஸாக வந்து தொங்கிட்டு இருக்கும், மேபி எங்கேயாவது ஒயர் மாட்டி இழுத்துக்கலாம். ஸோ இல்லைனா யார் கைப்பட்டாவது இழுத்துட்டு வந்துடலாம். ஸோ இந்த மாதிரி வந்து சில டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அங்கே ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு கான்ஸ்டன்ட்டான ஒரு இடத்துல இருந்து தான் யூஸ் பண்ணுறீங்கும் போது அப்போ ஐஎம் வந்து ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. அண்ட் ஃபிட்டிங் அண்ட் கம்ஃபர்ட் வைஸ் பார்க்கும்போதும் என்கோ ஆர் த்ரீ ப்ரோ நல்லா லைட் வெயிட் இயர்பட்ஸ் இருக்கிறதுனால ஃபிட்டிங் ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே இருக்கும், இயர்பெயின்லாம் வந்து இருக்காது. பட் ஐஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சப்ஜெக்டிவ்னு தான் சொல்லுவோம். நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு இது வரைக்கும் வந்து நான் ரொம்ப
ரொம்ப நேரம் யூஸ் பண்ணாலும் ஃபிட்டிங் ப்ராப்ளம் இயர் பெயின் ப்ராப்ளம்லாம் நான் எதுவும் ஃபேஸ் பண்ணல. பட் ஆனால் சம் யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து ஃபிட்டிங் ப்ராப்ளம் இல்லை இயர் பெயின் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இயர் ஷேப் அண்ட் சைஸ் பொறுத்து இருக்குது. ஸோ ஃபிட்டிங் வைஸ் எனக்கு தெரிஞ்சு எனக்கு ஆர்த்ரீ ப்ரோ மோஸ்ட் ஆஃப் த யூசர்ஸ்க்கு கண்டிப்பாக கம்ஃபர்டபுளாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓவரளவே ஈஸ் ஆஃப் ஆக்சஸில் எனக்கும் ஆர்த்ரீ ப்ரோ பெஸ்ட் சாய்ஸ்னு சொல்லலாம். அண்ட் இது இல்லாமல் வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எனக்கும் ஆர்த்ரீ ப்ரோவில் டுவல் கனெக்ஷன் இருக்குது, ரெண்டு டிவைஸில் ஆல்வேஸ் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி ஃபீச்சர் வந்து உங்களுக்கு இதில் கிடையாது. அண்ட் இந்த இயர்பட்ஸில் டச் கண்ட்ரோல்ஸ் இருக்கிறதுனால இன்ஸ்டண்ட்டாக அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே பண்ணலாம், ப்ரீவியஸ் ட்ராக் போக முடியும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது, பட் ப்ரீவியஸ் ட்ராக்லாம் வந்து போக முடியாது. அண்ட் நீங்கள் அந்த பட்டன் வந்து தேடி கண்டுபிடிச்சி ப்ரெஸ் பண்ணணும். ஸோ அது ஒரு விஷயம். பட் இதில் வந்து ரொம்ப இன்ஸ்டண்ட்டாகவே அந்த ஆக்சஸ்லாம் வந்து இருக்குது, இன் இயர் டிடெக்ஷன் இருக்குது, வியர் பண்ணால் சாங்ஸ் ப்ளே ஆகிற மாதிரி எடுத்துகிட்டா சாங்ஸ் பாஸ் ஆகுறது, இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் வந்து இந்த என்கோ ஆர்த்ரீ ப்ரோவில் இருக்குது. ஸோ ஓவராலாக என்கோ ஆர்த்ரீ ப்ரோ ஸோ கண்டிப்பாக ப்ரைஸ் அதிகம் தான், ஆனால் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்த் ஃபீச்சர்ஸும் இருக்குது. அண்ட் ஆடியோ குவாலிட்டியும் ஆல்மோஸ்ட் இந்த ஜேடி ஒன் ஐஎம்ஸுக்கு நியர்பையில் தான் இருக்குது. பட் ஸ்டில் சவுண்டு எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும்தான் எனக்கு வேணும், வேறு எதுவுமே எனக்கு தேவையில்லை, கால்ஸ் தேவையில்லை, ஃபீச்சர்ஸ் தேவையில்லை, இந்த ஈஸ் ஆஃப் ஆக்சஸ் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை அப்படின்னும் போது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஜேடி ஒன் ஐஎம்ஏ வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒரு ஃப்ளாட் அண்ட் பேலன்ஸ்டு சவுண்ட் சிக்னேச்சர் கேட்கணும்னா. ஸோ ஓவராலாக ஓப்போ என்கோ ஆர்த்ரீ ப்ரோ அண்ட் ஜெடி ஒன் ஐஎம் இந்த ரெண்டு டிவைசஸ்க்கான கம்பேரிசன் வந்து இது தான். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறீங்க அண்ட் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.